மனசிலாய பாட்டுக்கு ஒரு தரமான ஸ்டெப்பு ஒன்று போட்டு அதில் வரக்கூடிய ஸ்டெப்பை அப்படியே போட்டு, அதுவும் யாரோட, கூலி படக்குழுவினரோட சூப்பர் ஸ்டார் போட்டு ஓணமை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அப்பா என்ன ஒரு சந்தோஷம் சூப்பர் ஸ்டாருக்கு! பயங்கர மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் சூப்பர் ஸ்டார் இருக்காருங்கிறது இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதில் லோகேஷ் கனகராஜ் அவர்களை வேற ரெண்டு ஸ்டெப்பு போட சொல்லி சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டாரு, ஆனால் அவர் வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு அவர் வரலன்ட்டார். ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இந்த கூலி படக்குழுவினரோட அந்த கூலி செட்டில் இந்த ஓணம் செலிப்ரேஷனில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை ஆடி முடித்தோடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக ஒரு கைத்தட்டல் ஒன்று கொடுத்து பயங்கரமாக சூப்பர் ஸ்டாரை வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் ஒரு தம்ஸ்அப் வந்து காமிச்சு ரெண்டு கையும் உயர்த்தி ரொம்ப சூப்பராக அந்த ஓணம் செலிப்ரேஷன் வந்து கூலி செட்டில் வந்து போயிருக்கு. அதில் என்ன சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னா, ஜெயிலர் வந்து ஒரு இமாலய வெற்றி. அதேமாரி இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேட்டையன் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதோடைய ஃபஸ்ட்டு சாங்கே ஒரு மிகப்பெரிய வைரல் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து இப்போது கூலி படமும் ரொம்ப 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 நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவரே ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இதெல்லாம் வந்து அது எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டாரும் வந்து கரெக்டாக பொருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமான சிங்க், ஏன்னா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு பேருமே மெனக்கடக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும் ரெண்டு பேருக்கும். அதனால் அந்த உற்சாகம், இன்னொன்று இந்த வெற்றிகளால் சூப்பர் ஸ்டார் வந்து உற்சாகமாக இருக்கிறது கிடையாது. எப்போவுமே சூப்பர் ஸ்டாருக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். சூப்பர் ஸ்டார் கிட்டே போய் யாராவது பேசினாலே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆரா வரும். அதெல்லாம் நிறையா பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அந்த வகையில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் அது எவ்வளோ பெரிய வைரல் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த மனசிலாயோ பாட்டில் கிட்டத்தட்ட 14 மில்லியன் 15 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு யூடியூப்பில். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதை ஓப்பன் பண்ணாலும் மனசிலாயோ மேனியாவே தான் இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஹிட் இந்த பாட்டு ஆல்ரெடி. அதை வந்து அந்த பாட்டுடைய ஸ்டெப்பை, அதாவது வேட்டையன் படத்தில் தான் ஆன அந்த ஸ்டெப்பை வந்து கூலி படத்தோட செட்டில் அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போட்டு, அதுவும் சூப்பர் ஸ்டாரும் அந்த ஸ்டெப்பை போட்டு அதே ஒரு குழந்தைத்தனத்தோடையும் அதே உற்சாகத்தோடையும் இந்த ஓணமை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் மொமெண்ட்டு. அதை தாண்டி இப்போது ஓணம் பண்டிகையை ஒட்டி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேட்டையன் படக்குழு. உண்மையாகவே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணதுன்னா இதை தான் சொல்ல முடியும், மனசிலாயோ பாட்டு. இதேமாரி ஒவ்வொன்றையும் அவங்க கரெக்டான டயத்துக்கு ரிலீஸ் பண்ணி கொண்டு போனால் படம் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் நிச்சயமாக படம் பிளாக் பஸ்டராக தான் போகுது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் கூடுதல் கேர் எடுத்து இந்த ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு பிளாக் பஸ்டராக வேட்டையன் வந்து ஆயிரும். இன்னொரு பக்கம் கூலியும் ரொம்ப சூப்பராக உருவாகிட்டுருக்கு. அதனால் நிச்சயமாக ரெண்டு படங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கூலி செட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த மனசிலாய ஸ்டெப்பை போட்டு இந்த ஓணமை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது குறித்து அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.